வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயாலஜியில் வந்துட்டு உயிருலகம் இந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இந்த லெசனில் எதை பற்றின பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, வகைப்பாட்டியல் பார்த்தினா முக்கியமான பாடக்குறிப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு வகைப்பாட்டியல் வந்து குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் இருக்குங்கிறதுனால இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இதுக்கான PDF வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு அந்த கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் குரூப் 1 குரூப் 2க்கான எல்லா PDF மெட்டீரியல்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த லெசனில் என்னென்ன முக்கியமான பாடக்குறிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் முக்கியமான பாடக்குறிப்புகள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, புவியிலுள்ள உயிரிகளின் பல்வகைத்தன்மை புதிய கணக்கீடு 2017 3 இயற்கான கணக்கீடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 1992 வில்சன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மோரா மற்றும் குழுவினர்னால 2011 ஒரு கணக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக 2017 பிரெண்டன் மற்றும் அவரோட குழுவினர்கள் சேர்ந்து கணக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிற்றினங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட சிற்றினங்கள் 2016 வந்து முதுகெலும்பு மற்றவை வந்து 258 மற்றும் முதுகெலும்பு உடையவை வந்து 55, பூச்சி இனங்களில் 97, மீன்களில் 27, இருவாழ்விகளில் 12, தட்டைப்புழுக்களில் 10, கிறிஸ்டேஷியாக்களில் வந்து 9, ஊர்வனவற்றில் 6. இது எல்லாமே வந்து 2016 அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. பூச்சியினங்களில் 61 அந்துப்பூச்சிகளும் பட்டாம்பூச்சிகளும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 38 வகையான வண்டுகளும் இதில் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த லிஸ்ட் வந்து இது எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் அழியும் நிலையில் இருக்கக்கூடிய சிற்றினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. IUCN கூற்றுப்படி 172 சிற்றினங்கள் வந்து இந்தியாவில் அழிவின் விளிம்பில் இருக்குது. இது உலக அளவில் பார்க்கும்போது 2.9% ஆகும். இச்சிற்றினங்களில் 53 பாலூட்டிகளும், 69 பறவைகளும், 23 ஊர்வன, 3 இருவாழ்விகள், 2 மீன்கள் மற்றும் 22 முதுகெலும் பற்றவை, இதெல்லாமே வந்துட்டு இப்போது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களோட பட்டியலில் இருக்குது. ஸோ இது தவிர வேறு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ வகைப்பாட்டியலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஜி டான்ஸ்லே 1935. இவர் வந்து பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்கிறது தான் பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிற சொல்ல முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து வால்டர் ரோசன் அப்படிங்கிறவர் தான் 1985. இந்த சொல்லுக்கான வரையறையை கொடுத்தவர் வந்து ஈடி வில்சன். ஸோ ஃபஸ்ட்டு பல்லுயிர் தன்மை அப்படிங்கிற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து வால்டர் ரோசன், அதுக்கான வரையறையை கொடுத்தவர் வந்து வில்சன். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வகைப்பாட்டியல்ல இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. எளிதில் காணக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை குழுக்களாக பிரிக்கிறது வந்து வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை குறிக்கக்கூடிய அறிவியல் சொல் வந்து டாக்ஸா அல்லது வகைப்பாட்டு தொகுப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. டாக்ஸான் அப்படின்னா சிங்குலர். பல்வேறு மட்டங்களில் உள்ள உயிரினங்களின் வகைகளை குறிப்பிடும் சொல் வந்து டாக்ஸாவாகும். விலங்குகளை வகைப்படுத்தும் அறிவியல் வந்து வகைப்பாட்டியல் அதாவது டாக்ஸானமி அப்படின்னு அழைக்கப்படுது. வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல், இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது வந்து கிரேக்கத்தில் டாக்ஸஸ் அப்படின்னா வரிசைப்படுத்துதல் அப்படின்னு பெயர், நோமஸ் அப்படின்னா சட்டம் அப்படின்னு அர்த்தம். அகஸ்டின் பைராமஸ் டி கண்டோல் அப்படிங்கிறவர் வந்து 1813 வகைப்பாட்டியல் அப்படிங்கிற சொல்ல முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
ஸோ வகைப்பாட்டியல் அப்படிங்கிற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து அகஸ்டின். அதுக்கப்புறமா அரிஸ்டாட்டில் வந்துட்டு பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கரோலஸ் லினையஸ் வந்துட்டு நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ கரோலஸ் லினையஸ் தான் அந்த இருசொல் பெயரிடும் முறை அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியவர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கரோலஸ் லினையஸ் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை பெயரிட்டு வகைப்படுத்துவதாகும். இதற்கான கீழிறங்கு படிநிலையை உண்டாக்கியதே இந்த கரோலஸ் லினையஸோட முக்கியமான பங்களிப்பு. தற்பொழுது இதில் பேருலகு, உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம் மற்றும் சிற்றினம் என 8 படிநிலைகள் வந்து இருக்குது. அடுத்து முதன் முதல்ல அரிஸ்டாட்டில் வந்து அவருடைய நூலான விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற நூலில் லத்தீன் நூலில் விலங்குகளை வந்து வகைப்படுத்தினார். இவர் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வகைப்படுத்தினார் அப்படின்னா, உயிரினங்களை தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு 2 பிரிவாக வகைப்படுத்தினார். அதுக்கப்புறம் அதோட இடப்பெயர்ச்சியோட அடிப்படையில் நடப்பன, பரப்பனை, நீந்துவன அப்படின்னு வகைப்படுத்தினார். இரத்தத்தின் அடிப்படையில் எனைமா, அதாவது இரத்தம் உடையவை, மற்றும் அனைமா, இரத்தம் அற்றவை அப்படின்னு வகைப்படுத்தினார். ஸோ அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறமா வந்து அவரோட மாணவரான தியோஃப்ரஸ்டஸ் அப்படிங்கிறவர் அரிஸ்டாட்டிலோட வகைப்பாட்டியலில் ஆய்வுகளை தாவரங்களில் தொடர்ந்து நடத்தினார். அதனால் அவர் வந்து தாவரவியலோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து ஜான்ரே, சிற்றினம் அப்படிங்கிற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜான்ரே தான். இதில் வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அழகு சிற்றினம் என உறுதிப்படுத்தியது இவருடைய முக்கிய பங்கு. 1682 இவர் வெளியிட்ட மெத்தோட்டஸ் ஃப்ளாண்டாரம் நோவா அப்படிங்கிற நூலில் வந்துட்டு 18,000 தாவர இனங்களை இவர் வந்து வகைப்படுத்தி சொல்லியிருந்தார். அடுத்து கரோலஸ் லினையஸ் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து நமக்கு தெரியும் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நவீன இன தொடர்பு தொகுப்பை நிறுவியவர். ஸோ நவீன இன தொடர்பு தொகுப்பை நிறுவியவர் யார் அப்படின்னாலும் கரோலஸ் லினையஸ் தான். அடுத்து உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பரிணாம மற்றும் மரபியல் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட வகைப்பாடு வந்து மரபு தொகுதி தொடர்பு அல்லது கிளாஸ்டிக் வகைப்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பரிணாம தொடர்புகளை கிளாட்டோகிராம் அப்படிங்கக்கூடிய மர வரைபடத்தின் மூலமாக விளக்குறத வந்து எர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த கிளாட்டோகிராம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹெக்கல். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, தெர்மஸ் அக்வாட்டிக்கஸ் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியம் வந்து உயர் வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதியானது முதல்ல இந்த பாக்டீரியாவிலிருந்து தான் பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த நொதியானது டிஎன்ஏ நகல் பெருக்கம் நடைபெற உதவும் பிசிஆர், அதாவது பாலிமரேஸ் சங்கிலி வினை தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஐந்துலக வகைப்பாட்டை உருவாக்கியவர் வந்து ஆர்ஹெச் விக்டேக்கர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ல்ஸ் வோயில் அப்படிங்கிறவர் வந்து மூன்றுலக வகைப்பாட்டை வந்து அறிமுகப்படுத்தினார். 1977 வருஷம் வந்து மூன்றுலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தினார், அதாவது ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. ஸோ இதுதான் அவர் அறிமுகப்படுத்தின 3 பேருலகங்கள். ஸோ அடுத்து வந்து ஐந்துலக வகைப்பாடை வந்து ஆர்ஹெச் விக்டேக்கர் வந்து அறிமுகப்படுத்தினார். இதை நம்ம எப்படி வகைப்படுத்தணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது வந்து தெளிவான உட்கரு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ தெளிவான உட்கரு இருக்கா இல்லையா, தெளிவான உட்கரு இல்லை அப்படின்னா அது வந்து முனீரா வகை, அதாவது ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த முனீரா வகை. அந்த முனீரா தெளிவான உட்கரு இல்லை அப்படின்னா அதை வந்து ப்ரோகாரியோடிக் அப்படின்னு சொல்லுவோம்.
உட்காரம் இருந்தது அப்படின்னா யூகாரியாட்டிக்னு சொல்லுவோம். ஸோ மீதி இருக்க நாளுமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யூகாரியாட்டிக். அடுத்து எதை பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு செல் உயிரியா இல்லை பல செல் உயிரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஒரு செல் உயிரி அப்படின்னா அது வந்து புரோட்டிஸ்டா வகையை சேர்ந்தது. ஒரு பல செல் உயிரினா அது வந்து பூஞ்சியாக இருக்கலாம், இல்லை தாவரங்களாக இருக்கலாம், இல்லை விலங்குகளாக இருக்கலாம். தேர்டு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா செல் சுவர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ செல் சுவர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒன்று தாவரங்கள் இல்லை பூஞ்சையாக இருக்கும். செல் சுவர் இல்லை அப்படின்னா அது வந்து விலங்குகள் வகையில் சேர்ந்துடும். ஸோ செல் சுவரும் இருக்குது, பல செல் உயிரியாகவும் இருக்குது அப்படின்னா அதில் பச்சையம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பச்சையம் இருந்தால் அது வந்து தாவரங்கள், பச்சையம் இல்லை அப்படின்னா அது வந்து பூஞ்சைகள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வகைப்பாட்டை வந்து கொண்டு வருவோம், ஐந்துலக வகைப்பாட்டை வந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மூன்று பேருலக வகைப்பாட்டுக்கான டெஃபினேஷன் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கியா. ஆர்கியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செல் உயிரிகளான ப்ரோகாரியோட்டுகள் வந்து இந்த ஆர்கியாவில் வந்து இருக்கும். இது வந்து அசாதாரண சூழ்நிலையிலும், அதாவது சாதகமற்ற சூழ்நிலையிலும் வாழக்கூடிய திறன் வந்து இதுக்கு இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரிமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜன் நன்றி எரிமலை சாம்பலிலிருந்தும் அதிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு மற்றும் வேறு சில வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தயாரித்துக் கொள்கின்றன. அடுத்து இந்த உயிரிகள் வந்து உப்புத்தன்மையுள்ள சூழ்நிலையில் வாழும் சில உயிரினங்கள் ஹாலோஃபைல்கள் அப்படின்னும், அதிக வெப்பம் மற்றும் அமிலத்தன்மையில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து தெர்மோ அசிட்டோஃபைல்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. அடுத்து பாக்டீரியா உலகம். பாக்டீரியாவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குரோமோசோம் வந்து வட்ட வடிவமான டிஎன்ஏவாக காணப்படும். 70S வகை ரைபோசோம்களை தவிர சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகள் எதுவும் இருக்காது. அதாவது 70S வகை ரைபோசோம்கள் மட்டும்தான் இருக்கும். அடுத்த வகைப்பாடு வந்துட்டு யூகாரியா. இதில் வந்து உட்கருவில் வந்து ஹிஸ்டோன் புரதத்தோட கூடிய வரிசையாக அமைந்த டிஎன்ஏக்கள் வந்து டிஎன்ஏக்களை கொண்ட குரோமோசோம்கள் வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்துட்டோன்னா சைட்டோபிளாசத்தில் 80S வகை ரைபோசோம்களும் பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியங்களில் 70S வகை ரைபோசோம்களும் இருக்கும். ஸோ அடுத்து இது வந்து வகைப்பாடு. இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏழு உலக வகைப்பாடு வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி நம்ம வந்து படிக்கிறது ஐந்து உலக வகைப்பாடு தான் நம்ம படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மூன்று உலக வகைப்பாட்டு முறையில் வந்து பாக்டீரியா, ஆர்கேயா, யூகாரியா, இந்த மூணு தான். அடுத்து ஐந்து உலக வகைப்பாடு முறையை வந்து நமக்கு தெரியும், மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அப்புறம் அனிமாலியா. அடுத்து ஆறுலக வகைப்பாட்டு முறையில் வந்துட்டு பாக்டீரியா, ஆர்கியா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்ட்டு, அனிமாலியா. ஏழுலக வகைப்பாட்டு முறையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியாவையே வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, பூஞ்சை, பிளான்ட்டு, அப்புறம் அனிமாலியா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஏழுலக வகைப்பாட்டை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா 1987 கேவலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து ஆறுலக வகைப்பாட்டை வந்து ஏழுலக வகைப்பாட்டை மாற்றிட்டார். அடுத்து வகைப்பாட்டோட படிநிலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம் மற்றும் சிற்றினம் அப்படின்னு ஏழு பெரும் படிநிலைகளாக அமைஞ்சிருக்கும். இது தவிர வந்துட்டு துணை உலகம், நிலை, பிரிவு, துணை பிரிவு, துணை தொகுதி, இந்த மாதிரியான பிரிவுகளும் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து இனக்கலப்பு பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது தெரிஞ்சிக்கலாம். ஆண் குதிரையை வந்து பெண் கழுதையோட இனக்கலப்பு செய்கிறதுனால உருவாகிற உயிரினம் வந்து ஹினி. அடுத்து ஆண் கழுதையை பெண் குதிரையுடன் இனக்கலப்பில் ஈடுபடுத்தும் போது மலட்டுத்தன்மையுடைய கோவேரி கழுதை அப்படிங்கிறது வந்து உருவாகுது. ஆண் சிங்கத்தை பெண் புலியோட இனக்கலப்பு செய்யும்போது லைக்கர் வந்து உருவாகுது. ஸோ ஃபஸ்ட்டு வர்றது வந்து இப்போ ஆண் சிங்கம் அப்படின்னா லயன் அப்படின்னு வருது, அப்போ லை மட்டும் எடுத்துக்கோங்க. புலிக்கு வந்துட்டு டைகர், அந்த கர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கமும் புலியும் சேர்ந்தால் லைக்கர் வரும், புலியும் சிங்கமும் சேர்ந்தால் டைகான் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து சிற்றினம், ஒவ்வொரு இந்த ஏழு படிநிலைகள் இருக்குல்ல, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சிற்றினம் அப்படிங்கிற நமக்கு தெரியும், வகைப்பாட்டியலோட அடிப்படை அழகு. அதுக்கப்புறம் பேரினம். பேரினம் வந்து பார்த்துட்டோன்னா ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றிய நெருங்கிய தொடர்புடைய இனங்களை வந்து பேரினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பேரினத்தில் ஒரே ஒரு இனம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோனோடைபிக் பேரினம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஐலூரஸ் அப்படிங்கக்கூடிய பேரினம். இதில் ஒரே ஒரு சிற்றினம் மட்டும்தான் இருக்குது, அந்த சிவப்பு பேண்டா. சிவப்பு பேண்டாவோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஐலூரஸ் ஃபெல்ஜென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மோனோடைபிக் பேரினம். இதே மாதிரி ஒரு பேரினத்தில் நிறைய சிற்றினங்கள் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து பாலிடைபிக் பேரினம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பூனைகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்டு பூனை, வனப்பூனை, காட்டுப்பூனை அப்படின்னு நிறைய சிற்றினங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாலிடைபிக் பேரினம். குடும்பம் அப்படின்னா என்னென்னா ஒரு குழுவில் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேரினங்களே இருக்கும், இதுக்கு வந்து குடும்பம் அப்படின்னு பேர். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து மனிதனோட வகைப்பாடு படையினை கொடுத்துருக்காங்க. ஸோ மனிதன் வந்து விலங்குலகத்தை சேர்ந்தவர், தொகுதி வந்து முதுகெலும்பு உடையவங்க, பாலூட்டி வகையை சேர்ந்தவங்க, வகை அல்லது வகுப்புன்னு சொல்லலாம். ஸோ வகை வந்துட்டு பாலூட்டிகளை சேர்ந்தவங்க, வரிசை வந்து ப்ரைமேட்டா, குடும்பம் வந்து ஹோமினிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க, பேரினம் வந்து ஹோமோ, சிற்றினம் வந்து ஹோமோ சிப்பியன்ஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலை 2017 தமிழ்நாட்டில் கொடைக்கானல் ஏரியில் ஈசான் அப்படிங்கிற ஒரு 9 வயது மாணவன் வந்து நன்னீரில் வாழக்கூடிய புதிய வகை ஜெல்லி மீனை கண்டறிந்தான். அதே மாதிரி தென்னிந்தியாவில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிற்றினங்கள் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாறுபட்ட புதிய வகை தவளை ஒன்று 2017 அறிவியல் அறிஞர்களாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ஒளிரும் தன்மையுடைய ஊதா நிறத்துடனும் தன்னை சுற்றி இள நீல நிற வளையத்துடனும் மற்றும் கூரிய பன்றி மூக்கு போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளது. ஸோ இது கீழே அந்த தவளையோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 2014 மேற்கு தொடர்ச்சி மலையில் உயிரிழந்த டாக்டர் சுப்பிரமணியம் பூபதி அவரோட நினைவாக இந்த தவளைக்கு வந்து நாசிக்கா ஃபெட்ராக்கஸ் பூபதி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ 2014 கண்டுபிடிக்கப்பட்ட தவளை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூபதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு வரிசை. வரிசைனா என்னென்னா ஒரே மாதிரியான ஒன்று அல்லது பல குடும்பங்கள் இணைந்து வரிசையை வந்து உண்டாக்குது. இது வந்து சில பொதுவான பண்புகள் வந்து இதுக்கு இருக்கும். பொதுவான பண்புகள் கொண்ட குடும்பங்களோட தொகுப்பு தான் வரிசை. அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தாவரங்களின் சிற்றினம் வந்துட்டு 1753 இயற்கையின் முறைமைகள் அப்படிங்கிற 10வது பதிப்பு வந்து 1758 லினேயஸ் வந்து வெளியிட்டார். அதில் வந்துட்டு அவரோட குறிப்புகளோட அடிப்படையில் உயிரியல் பெயரிடும் முறை என்ற சொல்லிலிருந்து இரு பெயரிடும் முறை அப்படிங்கிற சொல் வந்து உருவாக்கப்பட்டது. இதுதான் பெரும்பாலான தாவரம் மற்றும் உயிரின வகையின் தற்கால உயிரியல் பெயரமைப்பிற்கு தொடக்க புள்ளி. அடுத்து வகுப்பு. ஸோ வகுப்புனா என்னென்னா பொதுவான பண்புகள் சிலவற்றை கொண்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசைகளோட தொகுப்பு தான் வகுப்பு. தொகுதி அப்படிங்கிறது என்னென்னா ஒத்த தனித்துவ பண்புகளின் அடிப்படையில் சில வகுப்புகள் உயர் படிநிலையான தொகுதி என்பதன் கீழே வைக்கப்பட்டிருக்கும். அடுத்து உலகம். இது வந்து எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து விலங்குலகம் அப்படிங்கிறதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து பெயரிடும் முறை. ஸோ இந்த பெயரிடும் முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ நம்ம புலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உலகத்தில் வந்து மொத்தம் வந்து 6000 வகையான மொழிகள் வந்து இருக்குது. ஸோ இந்த புலி அப்படிங்கிறத வந்து தமிழில் நம்ம சொல்கிறோம், அப்போ தெலுங்கு, இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 6000 மொழி இருந்ததுன்னா 6000 மொழியிலையும் புலிக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். ஸோ இது இருக்கக்கூடாது, வேர்ல்டு லெவலில் ஒரே பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொண்டு வரப்பட்டது தான் இந்த பெயரிடும் முறை, அறிவியல் பெயரிடும் முறை அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி இங்கே கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க.
இமயமலை பகுதியில் கண்டறியப்பட்ட புதிய காட்டுப்பறவைக்கு இந்தியாவின் பறவையியல் வல்லுநர் டாக்டர் சலீம் அலி அவர்களின் நினைவாக சூதிரா சலீம் அலியை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திய பழந்தின்னி வவ்வாலுக்கும் லாக்டிடென்ஸ் சலீம் அலியே அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இந்த பெயர் வந்து எதனால் எது மூலமா வைக்கிறாங்க அப்படின்னா, அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டத்தின் கீழே, அதாவது ICZN அப்படிங்கிறதுக்கு கீழே, அதோட வழிகாட்டுதலோட அடிப்படையில் தான் இந்த விலங்குகளுக்கு வந்து பெயரிடப்படுது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய பறவையான மயிலோட பேர் வந்து பாவோ கிறிஸ்டேட்டஸ். அதே மாதிரி இந்திய தேசிய விலங்கான புலியோட பேர் வந்து பாந்தீரா டைக்ரிஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டின் மாநில பறவையான மரகத புறாவோட பெயர் வந்து சால்கோஃபாஃபஸ் இண்டிகா. இதெல்லாமே முக்கியம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முப்பெயரிடும் முறை, நம்ம இருபெயரிடும் முறை தான் பயன்படுத்திட்டு வரோம். முப்பெயரிடும் முறை வந்துட்டு ஹெக்ஸ்லி மற்றும் ஸ்ட்ரெக்லேண்ட் அப்படிங்கிற ரெண்டு பேர் சேர்ந்து இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ட்ரைனோமென் அப்படின்னா மூன்று பேர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, இந்திய வீட்டுக்காகம், இப்போ நம்ம காக்கா வருது இல்லையா, அதோட பேர் வந்து கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். இப்போ இது வந்து பேரின பேரும் சிற்றின பேரும் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்ப்ளெண்டன்ஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ் இந்த மாதிரி ஒன்றா இருந்தது அப்படின்னா, சிற்றின பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒன்றாக இருக்கும்படியான பெயரிடும் முறைக்கு டாட்டோனமி அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டு ராஜ் நாஜா நாஜா, இது வந்துட்டு இந்திய ராஜ நாகம், நாகம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேர் தான் நாஜா நாஜா அப்படின்னு. இதில் பார்த்தோன்னா பேரின பெயரும் சிற்றின பெயரும் சேமாக இருக்குது. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, நிலத்தடியில் வாழும் சிர்டோ டாக்ஸ்லைன்ஸ், சாரி டாக்டைலைஸ் என்ற பள்ளி வந்து அதனை கண்டறிந்து பெயரிட்ட அறிஞரான வரதகிரி என்பரோட பெயரில் சிர்டோ டாக்டைல்ஸ் வரதகிரியை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வரதகிரியை அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெயர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பள்ளியோட பெயர். 1993 ஆண்டில் வெளியான இந்த யாரோட புத்தகம் அப்படின்னா, தாவரங்களின் பொது வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு எழுதியவர் வந்து ஜான்ரே. இவர் வந்து 1693 தாவரங்களின் பொது வரலாறு அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூதாதையரிடமிருந்து உருவான புறத்தோட்டத்தில் ஒற்றமைந்த உயிரினக்குழு தான் சிற்றினம் அப்படின்னு விளக்கியிருக்காரு. அதே மாதிரி கரோலஸ் லினேஸ் வந்து அவரோட இயற்கையின் முறை அப்படிங்கிற நூலில் சிற்றினம் என்பது வகைப்பாட்டின் அடிப்படை அழகு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி 1859 சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவர் வந்து சிற்றினங்களின் தோற்றம், இந்த பாருங்கள் சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற நூலில் வந்து இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கு இடையான பரிணாம தொடர்புகளை வந்து விளக்கியிருக்காரு. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, வண்டலூர் விலங்கு காட்சி சாலை எனப்படும் அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா சென்னையின் தென்மேற்கு பகுதியில் பொதுமக்கள் பார்வைக்காக உருவாக்கப்பட்டது. இது ஏறத்தாழ 1500 ஏக்கர் பரப்பளவில் விரிவடைந்திருக்கு. இது இந்தியாவின் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காக்களில் ஒன்றாக திகழ்து. இப்பூங்காவில் 2553 வகையான தாவர விலங்கு சிற்றினங்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வகைப்பாட்டு கருவிகள் எதை வச்சு வகைப்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கானது, இது வந்து உயிரின் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய குறுகிய மரபு குறியீடுகளை வைத்து இந்த உயிரினம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன குறியீடு பயன்படுத்துகிறாங்கன்னா, டிஎன்ஏ வரி குறியீடு அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மரபு குழுமத்தில் உள்ள ஜீன்களுக்கிடையான ஒற்றுமை வேற்றுமைகளை டிஎன்ஏ வரிசை அமைப்பு மூலம் கண்டறிய டிஎன்ஏ கலப்பு ஆக்கம் என்னும் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுது.
டிஎன்ஏவில் உள்ள சிறப்பு அமைப்புகளை அறிந்து ஒப்பிடுவதன் மூலம் உயிரியை அடையாளம் காண டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பம் வந்து பயன்படுது. ஸோ எந்த தொழில்நுட்பம் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டோம்னா சிற்றினங்களை கண்டறியக்கூடிய தானியங்கி கருவிகள். ஸோ என்ன மாதிரியான தானியங்கி கருவிகள்லாம் பயன்படுது அப்படின்னா டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதே மாதிரி தானியங்கி இலைத்தாவி கண்டறியும் தொகுப்பு, தானியங்கி தேனி கண்டறியும் தொகுப்பு, தானியங்கி முறையில் சிற்றினங்கள் கண்டறியப்படும், அதாவது சிலந்திகள், குழவி மற்றும் தேனி அதை வச்சு கண்டறியறது, அடுத்து தேனீக்களின் சிறகுகளை வைத்து கண்டறியறது, இதெல்லாமே வந்து ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தில் இருக்குது. அடுத்து ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டில் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய இயற்கை அருங்காட்சியகத்தில் இந்த இன்னோடாக்ஸோ அப்படிங்கிறத வந்து ஒரு மின்னியல் சார்ந்த மூலத்தின் மூலமாக சிற்றினங்களில் கணினியில் வச்சு வகைப்படுத்துகிறாங்க, விளக்கப்படங்கள் கொடுத்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ இது இந்த இன்னோடாக்ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸோனமிக் ஆக்சஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த பாயிண்டோட வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்க வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஃபீட்பேக்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.